அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 157. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே ஐயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி, அதாவது நம் கல்லூரியை சார்ந்த கணிதவியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்மன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்கள் ஒரு 16 ஆண்டு கால அனுபவம் மிகுந்த பேராசிரியர். தன்னுடைய இளநிலை கணிதவியல் பட்டப்படிப்பினை ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய ராஜுக்கள் கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். நம் கல்லூரியிலே முதுநிலை எம்ஃபில் முனைவர் பட்ட ஆய்வுகளை கணிதவியல் துறையிலே பெற்ற சிறப்பிற்குரியவர். மதிப்புமிகு பேராசிரியர், பெரும் பேராசிரியர் முனைவர் கதிரேசன் அவர்களின் கீழாக அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை செய்திருக்கிறார் என்பது குறிக்கத்தக்கது. கிராஃபியன் என்று சொல்லக்கூடிய அந்த களத்திலே நின்று அவர் தன்னுடைய கணிதவியல் முனைவர் பட்ட ஆய்வினை பெற்றிருக்கின்றார். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நரசிம்மன் சார் அப்படின்னாலே எனக்கு வெகுவாக நினைவிற்கு வருவது, அவரு நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் கோயிலை சுற்றி காண்பிப்பதும், ஆண்டாள் எந்த இடத்தில் பிறந்தார், பெரியாழ்வாரோடு எப்படி வளர்ந்தார், அவர்கள் புழங்கிய இடங்கள், அது எப்படி திருப்பாவையிலே பதிவு பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் சுவைபட சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆழ்வார் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். ரசித்து சுவைத்து அதை பேசக்கூடிய அவருடைய திறம் நம்மையும் ஆண்டாளோடு இணைத்துவிடும். அந்த திருவில்லிபுத்தூர் கோயிலை எத்துணை முறை பார்த்தாலும் அத்துணை முறையும் அவர் பேசிய, அவர் கூறிய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாளை குறித்து, பெரியாழ்வாரை குறித்த அரிய செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டே இருக்கலாம். அப்படி பேசக்கூடிய அருமையான பேராசிரியர், பெரியாழ்வாரையும் ஆண்டாளையும் கொடுத்த மிகப்பெரிய புண்ணிய பூமியில் பிறந்த சிறப்பிற்குரியவர். ஒரு புறம் கணித பணி, மற்றொரு புறம் ஆழ்வார்களை நேசித்து பேசக்கூடிய பணி. சென்ற ஆண்டு நாங்கள் தமிழ்துறையிலே குலசேகர ஆழ்வாரை குறித்து பேசுவதற்காக அழைத்திருந்தோம். ஒரு பெரிய அரங்கிலே 600-700 மாணவர்கள் இருந்த அரங்கிலே அத்துணை மாணவர்களையும் தன்னுடைய பேச்சு திறத்தால், உரை திறத்தால், குலசேகர ஆழ்வாரினுடைய சிந்தனை திறத்தால் கட்டி போட்டு பேசினார். இன்னும் நினைத்தால் கூட இனிமையாக இருக்கிறது அவர் பேசிய அந்த திறம். அவருடைய தந்தையாரும் ஒரு ஆசுகவி, சமஸ்கிருத புலவர், தமிழ் புலவர், நினைத்தவுடன் பாடக்கூடிய ஒரு கவி பரம்பரையிலே வந்த சிறப்பிற்குரியவர் பேராசிரியர் நரசிம்மன் அவர்கள். எப்பொழுதுமே ஒரு புன்னகை தவழ்ந்த ஒரு முகத்தோடு நம் வளாகத்திலே வளம் வரக்கூடிய ஒரு பேராசிரியர். அவ்வளவு லெகுவாக யாரிடமும் பேசாதவர் கூட, ஆனால் ஆழ்வாரை குறித்து பேச சொன்னால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். உண்ணும் சோறும் பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் கண்ணன் என் பெருமானே என்பதாக அவர் பேசிக்கொண்டே இருப்பார். எனவே அந்த வைணவ பற்று மிகுந்தவர். அதற்கு மேலாக அந்த ஆழ்வார்களினுடைய இலக்கியத்தை உள்வாங்கி ஒரு நம்மை போன்ற பேராசிரியர்கள் மாணவர்களுக்கெல்லாம் தரக்கூடிய அருமையான ஒரு பணியை செய்து வருகின்றார். எனவே இந்த மாதம் மார்கழியாக இருப்பதால், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் கூறியதற்கேற்ப, இந்த மார்கழி மாதத்திலே பேசுவதற்கான ஒரு நல்ல நூல் திருப்பாவையாக இருக்கும். ஆண்டால் ஒரு புறம் பெண் ஆழ்வாராக இருந்தால் கூட ஒரு நல்ல பெண் கவிஞர், ஒரு 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அவருடைய அந்த இலக்கிய பலம் எத்துணை முறை படித்தாலும், எத்தனை முறை வாசித்தாலும் நமக்குள்ளே ஆண்டாளினுடைய அந்த இலக்கியம் ஓங்கி ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கும். இலக்கிய வளம் வாய்ந்த ஒரு பெரிய இலக்கியத்தை அந்த பெண் ஆழ்வார் கொடுத்து சென்று இருக்கின்றார். அந்த நூலை பேசுமாறு இந்த மாதத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்பதாக கேட்டுக்கொண்டோம். அதற்கும் இசைந்து இன்று நம்மிடையே பேச வருகின்றிருக்கின்றார்கள். நாம் அறியாத நுட்பமான அரிய செய்திகளை எல்லாம் தருவார் என்ற நோக்கோடு நாங்கள் அவரை அழைத்திருக்கிறோம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ஆண்டாள் அவர்களினுடைய திருப்பாவை நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் கணிதவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோ நரசிம்மன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் அப்பப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. அது இதுக்கு முன்னாடி குலசேகர ஆழ்வார் பற்றி பேசினேன், இப்பொழுது ஆண்டாள் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதுவும் மார்கழி மாதத்தில்
ஆண்டாளை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் இது பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் முதற்கனுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, ஆண்டாள் அருளி செய்த அந்த திருப்பாவையை பற்றி சிற்சில விஷயங்கள், அடியனுடைய ஞானத்துக்கு எட்டின அளவிலே என்ன விஷயம் இருக்கோ அதை தெரிவிக்கிறேன். சில விஷயம் தப்பாகவும் இருக்கலாம், சில விஷயம் முழுசாக புரியாமலும் இருக்கலாம், எனக்கு புரிஞ்ச அளவில் உண்டான விஷயங்களை இங்கே தெரிவிக்கிறேன். ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியின் ஒரு பெயர், பாமாலை பாடிய செல்வி என்று ஒரு பெயர். இந்த பாமாலை பாடிய செல்வி அதனால கோதா என்று அவளுக்கு பெயர், கோதா தேவி. கோதை என்றால் தமிழில் மலர் சூடி கொடுத்தவள்னு அர்த்தம் சொல்லிக்கலாம். கோதை அப்படிங்கிறத சம்ஸ்கிருத பதமாகவே அப்படியே வச்சு பார்த்தோம்னா கோதா அப்படின்னா வாக்கு கொடுப்பவள்னு அர்த்தம். திருப்பாவை ஆகிய பாசுரத்தை பாடி நமக்கு கொடுத்தாள், பெருமாள் மேலே வாக்கு கொடுத்தாள். ஆகையாலே இந்த கோதைங்கிற பெயர் ரெண்டு விதத்திலுமே பொருந்தக்கூடிய பெயராக ஆண்டாளுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட ஆண்டாள் இந்த பாடின இந்த திருப்பாவையில் நிறைய விசேஷமான கருத்துக்கள்லாம் இருக்கு. அதாவது இக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம், நம் வாழ்க்கையை எப்படி நம்ம நடத்த வேண்டும் என்றதான விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்கிறது. இந்த திருப்பாவைங்கிற இந்த நூலுக்கான பெயர் காரணம் முதல்ல சொல்கிறேன், அப்புறம் இந்த பாசுரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உண்டான அர்த்தங்களை மேலோட்டமாக சொல்லின்னு வரேன். பெயர் காரணம் திருப்பாவை. முதல்ல இந்த திருப்பாவை அப்படின்னா பாவை அப்படின்னா நமக்கு தெரியும், பதுமை, ஒரு பொம்மை, ஒரு பொம்மை பதுமை, இது பாவை. இந்த ஒரு இந்த நோன்பு அனுசரிக்கிறவா என்ன செய்வானா, இந்த ஆத்தங்கரையோரமோ இல்லை நீராட்டம் தான் இந்த நோன்பு. குளத்தங்கரைக்கோ போனால் அங்கே ஒரு பொம்மை ஒன்று செஞ்சு வைப்பான். அந்த செஞ்சு வச்ச அந்த பொம்மையை வழிபட்டுட்டு ஆற்றுல நீராடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவான். அதனால் ஒரு பொம்மையை வழிபட்டு இந்த நோன்பை செய்யறதுனால இந்த நோன்புக்கு பேரே பாவைன்னு வந்தது. இந்த பாவையாகிய இந்த நோன்பை பற்றின ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறதுனால இந்த நூலுக்கு, இந்த இலக்கியத்துக்கு திருப்பாவைன்னு பேர் வச்சிருக்கான். இது ஆகுபெயராக இருக்கு, இருமடி ஆகுபெயர்னு சொல்லலாம். பொம்மையை வழிபட்டு அதனாலே நோக்கக்கூடிய நோன்பு ஆதலாலே நோன்புக்கு பாவைன்னு பேர் வந்தது. அந்த நோன்பாகிய பாவை நோன்பை பற்றிய பாடலாக இது இருக்கிறதுனால இந்த பாசுரங்களுக்கு திருப்பாவை அப்படின்னே பெயரை ஆண்டால் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த திருப்பாவைங்கிற பாசுரங்க, இந்த திருப்பாவைக்கு நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதாவது அர்த்தம் பொருள் சொல்லியிருக்கா. இப்போ மூவாயிரப்படின் பெரியவாச்சான் பிள்ளைன்னு பெரிய ஒரு ஆச்சாரியர், அவர் பிள்ளலோகாச்சாரியாருடைய தம்பி அழகே மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியர், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஆறு வகையான பொருள் சொல்லக்கூடிய வியாக்கியான நூல்கள் இருக்கு. ஆனால் அத்தனை வியாக்கியான நூலும் எப்படி இருக்கு அப்படின்னா மணிப்பிரவாளத்தில் இருக்கு, சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்து இருக்கு. அதனால் அவ்வளோ ஈஸியாக பார்த்த உடனே நம்மளால அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. வைபவ் கோபால தேசிகாச்சார், கோபாலகிருஷ்ணமாச்சார்னு ஒருத்தர், அவர் இருக்கார் முழுக்க பெரிய தமிழறிஞர். அதனால் தமிழ்லேயே கொஞ்சம் நல்லா புரிகிறாப்புல ஒரு வியாக்கியான புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் ஓரளவுக்கு நமக்கு புரியக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த திருப்பாவைங்கிற இந்த நூலுக்கு உண்டான பெயர் காரணம் சொன்னேன். அந்த நோன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு பொம்மையை வச்சு செய்வான்னு சொன்னேன். இப்போ திருப்பாவைங்கிற இந்த பாசுரத்தில் முதல் பாசுரம் எப்படி ஆரம்பிக்கிறது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், கடைசியாக முடியும் போது ரெம்பாவாய் இப்படி முடிகிறது. இந்த ரெம்பாவாய்ங்கிறது இந்த எல்லா பாசுரத்திலுமே கடைசி வார்த்தை ரெம்பாவாய் அப்படின்னு வரக்கூடியது தான். இந்த பாவை நோன்பை சொல்லி இந்த பாசுரங்கள்லாம் வர்றதுனால கடைசி வார்த்தை இருக்க தனி மகுடமாக இருக்கு. எல்லா பாசுரத்துலையும் ரெம்பாவாய் ரெம்பாவாய்னு முடியும், தனியாக அந்த ரெம்பாவாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேடினோம்னா அர்த்தம் வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோட அர்த்தங்கள் முடிஞ்சு போயிடும். இந்த ரெம்பாவாய்ங்கிறது ஒரு தனி மகுடம், எல்லா பாட்டுலையுமே கடைசியாக வரக்கூடியதா இந்த ரெம்பாவாய் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மார்கழி நீராட்டங்கிறது சங்க காலத்திலேயே இருந்த ஒரு விஷயம், தை நீராடல் அப்படின்னு சொல்லி இலக்கியங்களில் இதை பற்றி தெரிவிச்சிருக்கா. பரிபாடல்லாம் நல்லந்துவனார், வைகை ஆற்றங்கரையில் பெண்கள்லாம் நோன்பு நோற்ற விஷயங்களை பற்றி பரிபாடல நல்லந்துவனாருங்கிற ஒரு சங்ககால புலவர் நமக்கு தெரிவிக்கிறார். இந்த சங்க காலத்திலே இந்த நோன்பு அனுஷ்டானத்தில் இருந்தது அப்படிங்கிறத பரிபாடல்கிற சங்க நூலால் நம்ம உறுதியாக சொல்ல முடியறது. இந்த நோன்புக்கு அப்போது என்ன செஞ்சா அப்படின்னா பூமி மலைவளம் பெற்று குளிரணும், கன்னி பெண்கள்லாம் அதுக்காக நோன்பு நோற்றா, கன்னி பருவத்தில் நோன்பு நோற்றவர்கள்லாம் உத்தம நாயகனை பெற்று விளங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நோன்பு நோற்றதா பரிபாடலில் நல்லந்தவனார் தெரிவிக்கிறார். இந்த நோன்பு ஆரம்பித்த போது முதல் நாள் மார்கழி மாதம் முதல் நாள் பௌர்ணமி, பௌர்ணமி அன்னைக்கு இது ரொம்ப ஆரம்பிக்கிறா. இது எப்படி பௌர்ணமி வரும் அப்படின்னா, இப்போலாம் மார்கழி மாதத்தில் பௌர்ணமி முதல் நாளாக வரலையே,
அது எதனால வந் எப்பவுமே பௌர்ணமியே முதல் நாளாக வரும்னா அது எப்படி வருது அப்படின்னா சாந்திரமான கணக்குன்னு ஒன்று உண்டு. மாதத்தை கணக்கு பண்ணும்போது எப்பவுமே பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடிகிறப்பல மாதத்தை கணக்கு பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு 30 நாள் பௌர்ணமியில் ஆரம்பிக்கும், பௌர்ணமியில் முடியும், இல்லை அடுத்த மாதம் பௌர்ணமியில் மறுபடியும் ஆரம்பிக்கும். 29 நாள் ஒரு மாதத்துக்கு இருந்ததுன்னா பௌர்ணமியில் ஆரம்பித்து 29 நாளோட முடியும், அடுத்த 30வது நாள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். இது மார்கழி மாதத்தில் பெரும்பாலும் 29 நாள் வரும், சில வருஷங்களில் 30 நாள் வரும். சாந்திரமான கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வச்சுட்டுருக்கிற கணக்கு இருக்க சாரமான கணக்கு, சூரியனை வச்சு இருக்கக்கூடிய கணக்கு. தெலுங்கு வருஷ பிறப்புலாம் கணக்கு பார்த்தோம்னா சாந்திரமான கணக்கில் இருக்கும். எப்போவுமே மாதத்துக்கான பெயர் எதை வச்சு வச்சுருக்கா அப்படின்னா எந்த அந்தந்த மாதத்தில் என்னைக்கு பௌர்ணமி வருதோ அதை வச்சு தான் அந்த மாதத்துக்கான பேர். இப்போ மார்கழி மாதத்துக்கு மார்கழின்னு ஏன் பேருனா மிருகசீச நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும், அதனால் மார்கழி மாதம்னு பேர். சித்திர மாதத்துக்கு எதுக்கு சித்திரன்னு பேருனா சித்ரா பௌர்ணமி, சித்திர நட்சத்திரத்தில் சித்திர மாதம் வரும், சித்திர மாதத்தில் பௌர்ணமி வரும், அதனால் சித்திர மாதம்னு அதுக்கு பேர். வைகாசி மாதத்துக்கு வைகாசின்னு எதனால் பேருனா விசாகத்தன்னைக்கு அன்றைக்கி பௌர்ணமி வரும் வைகாசி மாதத்தில். அதனால் எந்த மாதத்தில் ஒரு மாதத்தில் பௌர்ணமி வருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் அந்த மாதத்துக்கு பேர் வச்சுருக்கான். அப்படி பேர் படி பார்த்தோம்னா மார்கழி மாதம் சாந்திரமாக பார்த்தோம்னா பௌர்ணமி நாள் தான் முதல் நாள். தெலுங்கு வருஷ பிறப்புல அதை வச்சு தான் கொண்டாடுறோம். இப்போ முதல் நாள் பௌர்ணமியாக இருக்கும், முடியும் போது பௌர்ணமியில் முடியும். இந்த 30 நாள் கொண்டாடுவோம், முடியும் போது பௌர்ணமியில் முடியும், இல்லை தை மாதம் முதல் நாள் பௌர்ணமியில் போய் முடியும். 30 நாள் நீராட்டம் கொண்டாடும் போது, நீராட்ட நோன்பு அனுஷ்டிக்கும் போது பௌர்ணமியில் ஆரம்பித்து தை மாதம் பௌர்ணமியில் முடிக்க போகிறான். அதனால் இந்த நீராட்டத்தை நம்ம சங்க இலக்கியங்களை எப்படி சொல்கிறான்னா தை நீராடல் அப்படிங்கிற பெயரில் சொல்கிறான். மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறோம், ஆனால் முடிக்கிறது தையில் போய் முடிப்பான். அதனால் தை நீராடல்னு சங்க இலக்கியத்தில் அந்த மார்கழி நீராட்டத்தை பற்றி சொல்லியிருக்கு. இது பூர்ணிமாந்த முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த நீராட்ட விழாவைத்தான் அம்பாவாடல் அப்படின்னு நல்லந்தவனார் அவருடைய பரிபாடலில் தெரிவிக்கிறார். அம்பாவாடல்னா தன்னோட அம்மாவை குளத்தங்கரைக்கோ இல்லை இதுக்கோ கூட கூட்டிகிட்டு போய் அந்த பதுமையை வழிபட்டு நீராடி வர்றது அப்படிங்கிறது அம்பாவாடல். இது பரிமேலழகர் இப்படி உர சொல்கிறார் அம்பாவாடலுக்கு. இது அம்பாவாடல்ங்கிறது அம்பாவையாடல் தான் அம்பாவாடல்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவா இருக்க. இது அம்பாவாடல்ங்கிறது இன்னொன்று அம்பாங்கிற தேவியை வழிபட்டு இந்த நீராட்ட உற்சவத்தை இந்த நீராட்ட நோன்பை செய்யறதுனால இது அம்பாவாடல்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லியும் இந்த நல்லந்தூவனார் இந்த அம்பாவாடல் இந்த ஒரு வார்த்தைக்கு பரிமேலழகர் ஒரு உரை சொல்றார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரை சொல்லியிருக்கா. ஆக இது தை நீராடல் அப்படிங்கிற பெயர்ல சங்க காலத்திலேயே இதை பத்தி இந்த நீராட்டத்தை பத்தி தெரிவிச்சிருக்கா. சரி, முதல் பாசுரம் எப்படி ஆரம்பமாகுதுன்னு சொன்னேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் முதல் பாசுரத்தில் என்ன செய்கிறானா இந்த நோன்பு கொண்டாடுறதுக்கு வாய்த்த அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மார்கழி மாதத்தில் முதல் நாள் அந்த நாளும் எவ்வளோ விசேஷமாக இருக்குன்னா மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். மதி நிறைந்த நன்னாள்னா மதினா சந்திரன், சந்திரன் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாளில் இந்த இதை இந்த நோன்பை தொடங்குவோம் அப்படிங்கிற நீராட போது வீர் போது வினோ நேரிழையர் யாரெல்லாம் நீராடணும், நீராடல் அப்படின்னா அந்த நோன்பு நோற்றல் அதுதான் நீராடல்ங்கிற வார்த்தையில சொல்றான். நீராடப்போது யாரெல்லாம் இந்த நோன்பை நோட்கணும்னு நினைக்கிறேனோ அத்தனை பேரும் வாருங்கோ, போது வீர் போது வினோ யாரெல்லாம் வரையலோ நல்ல காரியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம், அதுவும் தனியா செய்யக்கூடாது. ஒரு நல்ல காரியம் செய்யறோம்னா எல்லாரையும் கூட்டி அழைச்சு சேர்த்து செய்யணும் இப்படிங்கிற ஒரு நல்ல பண்பு. இந்த பண்போடையே முதல் பாசனம் ஆரம்பிக்கிறது. நீராட போது வீர் போது வினோ நேரிழையீர், நேரிழையீர் அழகான அணிகலன்களை அழிந்திருக்கக்கூடிய ஆய்ப்பண்டியர்களே, நேரிழையீர் சீர்மழ்குமாய்ப்பாடி செல்வ சிறுவீர்கார். சீர்மழ்கும் ஆய்ப்பாடி, ஆய்ப்பாடியில் அப்படி என்ன பெரிய செல்வம் இருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செல்வம் ஆய்ப்பாடிங்கிறது கோவர்த்தனம், அங்கே கோகுலம். கோகுலம்னா மதுரை, மதுரா வடமதுரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே பூரா கோபர்கள், கோபர்கள்னா மாடு மேய்ப்பவர்கள், இடையர்கள். அங்கே கூட இடையர்களுடைய ராஜ்யம்தான், அவள் தான் அங்கே இருக்கா. அவளோட தொழிலெல்லாம் மாடை மேய்க்கிறது தான், பசுமாடை மேய்க்கிறது, பால் கறக்கிறது, நெய்யாக்குறது, தயிராக்கிறது, அதை விற்கிறது, அதை வச்சுட்டு அவளோட தொழிலை நடத்திட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய செல்வம் என்ன, பால் நெய் தயிர், இதுதான் செல்வம். அங்கே இத்தனை செல்வமும் நிறைந்து இருக்கக்கூடியது அந்த ஆய்ப்பாடி. பால் தான் செல்வம், மாடு தான் செல்வம். செல்வம்னாலே மாடு என்றாலே செல்வம்னு ஒரு பொருள் உண்டு. ஆக அங்கே இருக்கிறவா எல்லாருமே மாடு வச்சுட்டு இருக்கிறவா, ஆக அங்கே பூரணமாக செல்வம் இருக்கக்கூடிய ஊர். ஆகையால அந்த ஊரை சீர்மழ்குமாய்ப்பாடி இப்படின்னு அந்த ஆய்ப்பாடிங்கிற அந்த ஊரை ஒரு கொண்டாட்டம் ஆய சீர்மழ்கும்னு. அடுத்து செல்வ சிறுவீர்கள், அத்தனையும் சின்ன குழந்தைகள், இந்த குழந்தைகளை பெண் குழந்தைகளை நீராட்டத்துக்கு அழைக்க போறா. அத்தனை பேரும் நோன்பு நோப்போம்னு சொல்றா. எல்லாம் சின்ன குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு என்ன செல்வம் இருக்க முடியும். செல்வ சிறுவீர்கள் இந்த வரிக்கு நல்ல விதமான நிறைய வியாக்கியானம் பண்ற ஒரு
உரையாசிரியர்கள்லாம் உரை எழுதும்போது இந்த செல்வ சிறுமியர்கள், இந்த செல்வம், அந்த சிறுமியர்களுக்கு என்ன செல்வம், அதை விளக்கிறதுக்கு பெரிய ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்கான். ஸ்ரீராமாயணத்துல பரதன செல்வன் அப்படின்னு சொல்றா, லக்ஷ்மணனை செல்வன் சொல்றா. லக்ஷ்மணனை எப்ப செல்வன் சொல்றாருன்னா, காட்டுக்கு ராமர் போகும்போது லக்ஷ்மணரும் கூடயே போறார். போகும்போது லக்ஷ்மணனை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக, லக்ஷ்மினா செல்வம், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக, அவர் ஸ்ரீராமாயணத்துல லக்ஷ்மணனை செல்வன் சொல்றார். காட்டுக்கு போகும்போது காட்டுல அவருக்கு என்ன செல்வம் இருக்க முடியும், ஊர்ல இருந்தாலும் அத்தனை அணிகளிலையும் அணிஞ்சுக்கலாம், செல்வத்தோட இருந்திருக்கலாம். காட்டுக்கு போகும்போது வரக்கூடிய வார்த்தை இது, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன. அதே மாதிரி விபீஷணன் ராவணன் இருந்து, ராவணன் செய்ய செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லி ராவணனை விட்டுட்டு ராமர்கிட்ட சரணாகதி பண்றதுக்காக வர, வரும்போது ஆகாய மார்க்கமா வந்தார். அந்தரத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் விபீஷணன். சுக்ரீவன் இருக்கானே, அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு இந்த இடத்துல ஒரு ஆலோசனை நடக்கும்போது, அந்த சமயத்துல வரக்கூடிய ஸ்ரீராமாயண வார்த்தை, அந்தரிச்ச கத ஸ்ரீமான், ஸ்ரீமான் அவனை கொண்டாடுறார். எந்த அந்தரத்துல வந்து நின்று இருக்கான் அந்த விபீஷணன் சொல்றார், அத்தனை செல்வத்தையும் விட்டுட்டு கட்டின துணியோட வந்து நின்று இருக்கான், வேற எந்த விதமான இதுவுமே அவன்கிட்ட செல்வம் கிடையாது. அப்படி வந்து நின்று இருக்கிறவன அந்தரிச்ச கத ஸ்ரீமான் அவனை கொண்டாடுறான். அப்போ இப்படி இவாள்லாம் கொண்டாட காரணம், கையில எந்த விதமான செல்வங்களும் இல்லை, ஆனாலும் இவாளை செல்வம்னு கொண்டாடுறாளே, எதனால செல்வம்னு கொண்டாடினானா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தோட வந்திருக்கான். ராமருக்கு தொண்டு செய்வதான பேர் அவளுக்கு கிடைச்சிருக்கு, அந்த பேரே செல்வம். ராமனுக்கு தொண்டு செல்வதான, தொண்டு செய்வதான ஒரு பேர் அவளுக்கு இருக்கு இல்லையா, அந்த பெரும் பேரு, அந்த பேரு அவளுக்கு கிடைச்சதுனால அதுவே செல்வம், அதுதான் செல்வம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த ரிச்ச கத ஸ்ரீமான் விபீஷணன் சொல்றார், இங்க லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னகன் ஸ்ரீராமாயணத்தை சொல்றார். அதே மாதிரி இந்த சிறுமியர்களுக்கு செல்வ சிறுமியர்கள், இவாளுக்கு என்ன செல்வம், கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் இந்த சிறுமியர்கள். கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் தொண்டு செய்ய முடியுமோ அத்தனை தொண்டையும் செய்ய முடிந்தவர்கள் இந்த சிறுமியர்கள். நமக்கு அப்படி இல்லை, நம்ம கிருஷ்ணர் ஏதோ துவாபர யுகத்துல வாழ்ந்தார், நம்ம இங்க வாழ்றோம், நம்மளும் பெருமாளுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறோம், சாம்பரம் போடுறோம், எல்லாம் செய்யறோம், அந்த பதுமை பொம்மைக்குத்தான் போய் செஞ்சுட்டு இருக்கோம். நேரடியா கிருஷ்ணனோட பேசி, கிருஷ்ணனோட குலாதி, கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் தொண்டு செய்யணுமோ அத்தனை தொண்டையும் செய்யக்கூடிய சிறப்பு பெற்றவர்கள் அந்த ஆய்ப்பாடியிலே அந்த காலத்திலே துவாபர யுகத்திலே வாழ்ந்த அந்த சிறுமியர்கள். ஆகையாலே அந்த சிறுமியர்கள் தான் உண்மையிலே செல்வம் பெற்ற சிறுமியர்கள். அதனாலதான் இந்த இடத்துல அது சொல்ற, செல்வ சிறுமியர்கள், அந்த இறைவனுக்கு நேரடியா தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற சிறுமியர்கள். ஆகையாலே அந்த சிறுமியர்கள் செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இந்த செல்வங்கிற பதத்துக்கு இவ்வளோ உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வரி பாருங்க, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கொடுந்தொழிலன் நந்தகோபன்கிறது யாரு, குமரன், நந்தகோபனுடைய குமரன் கிருஷ்ணன். குமரன்னா பையன் அர்த்தம், நந்தகோபன்கிறது கிருஷ்ணனுடைய அப்பா, கிருஷ்ணனுடைய அப்பா பேர் நந்தகோபர். அவரை எப்படி இந்த இடத்துல அடைமொழி சொல்ற ஆண்டால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன், கொடுந்தொழிலன் நந்தகோபன். உண்மையிலேயே அவரை பத்தி, நந்தகோபனை பத்தி இன்னொரு இடத்துல சொல்றார், ஒரு பச்சை புல்லு இருந்தா கூட அதை மிதிக்க மாட்டான்னு தாண்டிட்டு போவாராம். பச்சை புல்லு நம்ம கால்பட்டு அது இதாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை புல்லு இருந்தா கூட அதை தாண்டிட்டு போவார், மிதிக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய அது, அந்த பச்சை புல்லே ஒரு உயிரா மதிச்சு அதை கூட துன்பம் விளைவிக்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய நந்தகோபனை கொடுந்தொழில்னு இந்த இடத்துல ஆண்டாள் கூறுகிறார். அப்படி என்ன கொடுந்தொழில் பண்ணிட்டார் அப்படின்னா, ஆய்ப்பாடியில அங்க இருக்கக்கூடிய செல்வம் என்னன்னு நமக்கு தெரியும், பால் தயிர் நெய் இதுதான் நிறைய செல்வம், இதுதான் இருக்கு, வீடு பூரா ஒழுகின்றே இருக்கும். கிருஷ்ணனும் அப்பப்போ போய் அங்கங்க வாழையும் வெண்ணையும் திருடி சாட்டன் இருக்கான், திருடி சாட்டாலும் அந்த வெண்ணெய் பூரா அங்கங்க ஒட்டின்னு தான் இருக்கும், கீழே விழுந்திருக்கும், அங்கங்க இருக்கும், விழுந்த தரையில இருக்கக்கூடிய அந்த வெண்ணையும் நெய்யையும் சாப்பிட்றதுக்காகவே எறும்புகள் வரும். கிருஷ்ணன் அத்தனையும் சாப்பிட்டுட்டு போய் கட்டில போய் தூங்கணும்னு தெரியாதான், சாப்பிட்ட உண்ட மயக்கம் அவர் எங்க வேணாலும் அங்கங்க அங்கங்க படுத்து அப்படியே தூங்கிட்டு வரான். கிருஷ்ணர் அவரோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நந்தகோபனுடைய எண்ணம். இப்ப தரையில படுத்து கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காருன்னா அவரை சுத்தி அங்கங்க எறும்புகள் வந்து மொய்க்க வந்துருமா, எறும்புகள் வந்து கிருஷ்ணனை மொச்சா நந்தகோபர் தந்தைக்கு தாங்காது. அதனால என்ன பண்ணாலும் கையில ஒரு வேல் வச்சுட்டு இருந்தாராம், ஏதாவது எறும்பு வந்ததுன்னா ஒரே குத்து அந்த எறும்பு கொன்றது. இப்படி சுத்தி சுத்தி எறும்பு, எத்தனை எறும்பு வந்தாலும் சரி அத்தனை எறும்பை குத்தி குத்தி கொன்றாரு. நல்ல கூர்மையான வேல் அவர் வச்சுட்டு இருந்தாரு, கூர்வேல் கொடுந்து, இதுதான் கொடுந்தொழில், அவர் பண்ண கொடுந்தொழில். அத்தனை எறும்பையும் கொன்னார், கிருஷ்ணனை கடிக்க வந்ததோ அந்த எறும்பு செத்துது. இந்த மாதிரி சுத்தி சுத்தி கையில ஒரு கூர்மையான வேல் வச்சுருப்ப அந்த வேலை சுத்தி சுத்தி கொள்றது இவரோட தொழிலா இருந்தது, அதான் கொடுந்தொழில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற. உண்மையிலே அவர் அவர் செய்தது கொடுந்தொழில், கொலை குற்றம் செய்தாலும்
கிருஷ்ணனை காப்பாற்றணுங்கிற எண்ணம், கிருஷ்ணனுக்கு எந்த விதமான துன்பமும் நேர்ந்து விடக்கூடாது, அந்த கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி, ஒரு அன்பு, பாசம் அத்தனையும் அதோட அந்த மீறிட்டதால இவர் இருக்கார, இந்த மாதிரி வேலையை செய்தார். ஆகனா இது கொண்டாடுற, இது கொடுந்தொழில் இந்த இடத்துல சொன்னாலும் இது கொடுந்தொழில் இல்ல, கொண்டாடக்கூடிய தொழில் அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கிறார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். ஏறார்ந்த கன்னி, அழகான கண்களை உடையவள் யசோதை. அவளுக்கு எப்படி அவள அழகு வந்தது? எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்காளியா. வா போகு வா, இன்னம் வந்து ஒருகால் கண்டு போ, மலராள் கூந்தல், இப்படி கிருஷ்ண வா போ வா போன்னு சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி அவ எப்படி நடை அழகு எப்படி இருக்கு. இந்த மாதிரி கிருஷ்ணன் தசரதர் ராமர் அனுபவிச்சா, கிருஷ்ணரை யசோதை அனுபவிச்சா, ஆகையால எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா. கிருஷ்ணனை பார்த்துட்டு நல்ல விஷயத்தை பார்த்தோம்னா நமக்கு இந்த அந்த உறுப்பு தானாவே நல்ல விதமா இருக்கும். ஆகையாலே யசோதையுடைய கண்ணும் ஏராந்தங்கண்டியா இருந்தது, நல்ல அழகான கண்களை உடையவளா இருந்த அசோதை. அசோதையுடைய இளம் சிங்கம், சிங்கக்குட்டி அந்த கிருஷ்ணன் அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதி எம்போல் முகத்தான், அவரோட மேனி எப்படி இருந்ததுன்னா மேகத்தை ஒத்த மேனி. கார்மேனி செங்கன் செந்தாமரை போன்ற கண்கள், கதிர் மதியம் போல் முகத்தான், சூரிய சந்திரனை ஒத்ததான அவருடைய கிருஷ்ண பகவானுடைய முகம் இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கிறார். நாராயணனே நமக்கே வரை தருவன், ரெண்டு ஏகாரம் இருந்தது இந்த இடத்துல. நாராயணனே ஒரு ஏகாரம், நமக்கே வரை தருவன், அந்த நாராயணன் நமக்கு வரை தருவான், இப்படி சொன்னாலே போறோம். நாராயணனே இங்க ஒரு ஏகாரம், நமக்கே, நமக்கு கட்டாயம் அவர் தருவான், இந்த ஏகாரத்தை தேத்த பொருள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டு ஏகாரத்தையும் தேத்த பொருள் சொல்லிக்கலாம். ஆனா உரையாசிரியர் எழுதும் போது தேற்ற பொருள்னு சொல்லலாம், இருந்தாலும் இதை அசை சொல்லா எடுத்துக்கணும் அப்படிதான் உரையாசிரியர் சொல்ற. ரெண்டு ஏகாரத்தையும் அசை சொல்ல, நாராயணன் நமக்கு பறை தருவான், இதுதான் வார்த்தை. நாராயணனே நமக்கு, இது அசை வர்றதுக்காக நாராயணன் அசை அசைன்னா பொருள் இல்லாத, இந்த ஏகாரம் பொருள் இல்லாமத்தான் இருக்கு, அசைக்காக வந்திருக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேளோ ரெம்பாவாய் பாருன்னு, அந்த ஊர் ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் நம்மை புகழ வேண்டும், அதற்காக இந்த நோன்பை நோற்போம், நீராட்ட நோன்புக்கு போவோம், நீராடுவோம் அப்படிங்கிறதா இந்த முதல் பாசுரத்துல தெரிவிக்கிறார். இதுல போதுவீர் போதுவிடோன்னு ஒரு வரி, யாரெல்லாம் இந்த நீராட்ட நோன்புக்கு வருகிறீர்களோ அத்தனை பேரும் வாருங்கோள் அப்படின்னு சொல்றது, ஒரு ஒரு வருவீர்கள் எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்றாப்புல இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இது முதல் பாசுரம், அந்த நாளை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அடுத்த பாசுரத்துல முக்கியமான விஷயங்களை இந்த ரெண்டாவது மூணாவது பாசுரத்துல தெரிவிக்கிறார். ரெண்டாவது பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, என்னென்ன விஷயம் செய்யணும், எதை எதை செய்யக்கூடாது, இந்த நோன்பை எப்படி அனுஷ்டிக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாவது பாசுரத்துல செய்ய சொல்றார். மூணாவது பாசுரத்துல இந்த நோன்பை அனுஷ்டித்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த மூணாவது பாசுரத்தில் சொல்கிறேன். நாலாவது பாசுரத்தில் இந்த நோன்பு அனுஷ்டிக்கிறதுக்கு தேவையான வஸ்து அப்படின்னு சொன்னோம்னா அது தீர்த்தம் தான், நீர் தான், மழை, மழை வேணும். அப்போ ஆறோ குளமோ நிரம்பினால்தான் இந்த நீராட்டங்கிற இந்த நோன்பை நம்ம நோக்க முடியும். ஆகையால் மழை வேணும்னு சொல்லி அது மழையை வேண்டி இது பண்ணுறான். அதுக்கு அடுத்த ஒரு பத்து பாசுரத்தில் உறங்குகிற பெண்களை எழுப்புவதாக எல்லாரும் சேர்ந்து இந்த நோன்பை கொண்டாடுவோம் அப்படிங்கிறாப்புல அடுத்த பத்து மாசத்துல எழுப்புறது, அப்புறம் கிருஷ்ணன்ட்ட போய் எழுப்புறது, அப்புறம் கிருஷ்ணன்ட்ட தான் வேண்டியவற்றை தெரிவித்து வேண்டியவற்றை பெற்றுக்கொள்வது, இப்படியாக இந்த பாசுரங்கள் அமைகிறது. இந்த ரெண்டாவது பாசுரத்துல என்ன சொல்றா அப்படின்னா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு தனி, இந்த பாசுரத்துலயும் அதேதான், போதுவீர் போதுவிடும் முதல் பாசுரம், அத்தனை பேரும் இந்த நோன்புக்கு வாருங்க, இந்த நோன்புக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு வையத்துல வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிவிக்கிறார். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அத்தனை பேரும் வரணும். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசுகள் கேளீரோ, நம் இந்த நோன்பை நோற்பதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். பார்க்கடலுள் பையத்து என்ற பரவன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாட்காலே நீராடுவோம், இது செய்வோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதெல்லாம் எது செய்யறது எது செய்யாம இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த லிஸ்ட் இந்த இடத்துல கொடுக்குறா. காலையில பரவன் அடிபாடுதல், அது செய்ய வேண்டிய விஷயம். காலையில நீராடுதல், நாட்காலே நீராடுதல், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல், இந்த மாதிரி மூணு விஷயம் சொல்ற. இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், இந்த நோன்பு அனுஷ்டிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். பரவன் அடி பாட வேண்டும், காலையில் நீராட வேண்டும்,
ஐயமும் பிச்சையும் கைகாட்ட வேண்டும். எதெல்லாம் செய்யக்கூடாது அது ஒரு லிஸ்ட் இருக்கு. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். செய்ய வேண்டிய விஷயம், காலையில நீராடணும், பரவன் அடிபாட வேண்டும், பரவன் அடிபாடி நெய்யுண்ணோம். எங்களுக்கு நெய்யே தேவையில்லையே, பரவன் அடிபாடுறதே எங்களுக்கு பெரிய உணவா இருக்கும் போது தனியா நெய் எதுக்கு, எங்களுக்கு தனியா பால் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை. ஆகையாலே இவ்விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த அடிபாடியோட சேர்த்து இதை அனுசந்தானம் பண்ணா சரியா இருக்கும். அடிபாடி நெய்யுண்ணோம், அடிபாடி பாலுண்ணோம், மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியும், கண்ணுக்கு அழகுபடுத்திக்க மாட்டோம், தலைக்கு பூ வச்சுக்க மாட்டோம், நானா வச்சுக்க மாட்டேன், கிருஷ்ணர் பிரசாதமா கொடுத்தா வச்சுப்பேன், அதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தம். மலரிட்டு நாம் முடியும், நாம் முடியும் அப்படிதான் சொல்லியிருக்கு. உடனே பூ வச்சுக்க மாட்டேன், கண்ணுக்கு மை எழுத மாட்டேன், அழகுபடுத்திக்க மாட்டேன்றதா அப்புறம் என்ன அர்த்தம்? எதுக்கு குளிக்கணும்? குளிச்சுட்டு வந்து அழகுபடுத்திக்க வேண்டாமான்னு கட்டாயம் அழகுபடுத்திக்கணும், அழகுபடுத்திக்கத்தான் வேணும். நாமா இந்த அலங்காரத்தை செஞ்சுக்கிறது இல்ல. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாற்காலே நீராடி, மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியும். நாங்களா புரிஞ்சுக்க போறது இல்ல. ஆனா கிருஷ்ணனுடைய பிரசாதம் கிடைச்சா எல்லாத்தையும் செஞ்சுப்போம். கிருஷ்ணனுடைய பிரசாதம் ஒரு பொங்கல் கிடைச்சுன்னா அந்த நெய் பொங்கல் தான் கட்டாயம் சாப்பிடுவோம். இது ஆண்டாளுடைய வார்த்தை. அதனால நாம்ங்கிற பதம் இந்த இடத்துல இருக்கு. இந்த பாசுரத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான அர்த்தம் வியாக்கியானகர்த்தா நல்லா தெளிவாவே எழுதியிருக்கான். சும்மா சாதாரணமா அப்படியே பெண் குழந்தைகளை பூச்சு கூடாதுன்னு சொல்லி என்ன பாட்டு இது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நாம் முடியும், நாங்க முடிச்சுக்க மாட்டோம். கிருஷ்ண பகவானே மகிழ்ந்து எங்க தலையில வச்சு விட்டா ரொம்ப சந்தோஷம். அவன் வச்சு விட்டா சந்தோஷம் தானே, கிருஷ்ணனே வச்சு விட்டா சந்தோஷம். அதனால நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம். செய்யாதன செய்யோம்னா என்ன செய்யாதன? மேலையார் செய்வனைகள், பெரியவர்கள் என்ன விஷயங்களை செய்யலையோ அந்த விஷயங்களை நாங்களும் செய்ய மாட்டோம். பெரியவர்கள் செஞ்ச விஷயங்களை செஞ்சுட்டு வருவோம், பெரியவர்கள் சில விஷயங்களை செய்யாதே இது நமக்கு விளக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் விளக்கி வச்சிருக்காளோ அந்த விஷயங்களை ஒரு நாளும் நாங்கள் செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யோம், தீ குரலை சென்றோதும். குரலை கோல் சொல்லுதல், குரலைன்னா கோல் நிறுத்தம். மற்றவள்கிட்ட போய் குத்தம் சொல்றது, பிறரை பத்தி குத்தம் வேற இன்னொருத்தட்ட போய் சொல்றது, அதான் குரலைன்னு சொல்றோம். குரலை சென்றோதும், தீக்குரல், தீக்குரலை, குரலைங்கிற பதம், தீக்குரல்னு எடுத்துக்க கூடாது, குரலைங்கிற பதம், தீக்குரலை சென்றோதும். குரலை சென்றோதும் அந்த இடத்துல இச்சு இல்லை பாருங்க. இச்சு இருந்தது அப்படின்னா குரல்ங்கிற விஷயத்த செய்ய மாட்டோம்னு அர்த்தம் ஆகும். குரலை சென்றோதும் அப்படிதான் இருக்கு அந்த இடத்துல. இச்சு இல்லாத வார்த்தை அது. தீக்குரலை சென்றோதும், அது கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்ற. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, ஐயம்னா பிறருக்கு நம்ம இடத்த இருக்கக்கூடிய பொருளை கொடுப்பது, பிச்சை அதேதான் நம்ம இடத்த இருக்கக்கூடிய பொருளை பிறருக்கு கொடுப்பது. ஆனால் இது ரெண்டுத்துலயும் வித்தியாசம் இருக்கு. பிச்சைங்கிறது இருக்க இந்த சன்னியாசி பிரம்மச்சாரி இவங்களுக்கெல்லாம் பிச்சை தருது, எனக்கு குடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறான்னு வச்சுப்போம், அவனுக்கு கொடுக்கறது பிச்சை. அம்மா தாயேன்னு வந்து கேட்டான்னா அவனுக்கு கொடுக்கறது பிச்சை. ஐயம்ங்கிறது அப்படி இல்லை. ஐயம்ங்கிறது என்ன அப்படின்னா, தகுதி யாருக்கு இருக்கோ அவ தகுதியான பெரியவரா இருந்தா அவளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தர வேண்டியது ஐயம். அதுதான் ஐயம். ஐயம்ங்கிறது தகுதி வாய்ந்த பெரியோருக்கு உரிய காலத்துல அவளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம நிறைய நிறைய அளவு கொடுத்து இது பண்றது ஐயம். பிச்சைங்கிறது அம்மா தாயே குடு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாளோ அப்படி கேட்கிறவாளுக்கு தர்றது பிச்சை. இந்த ரெண்டையுமே செய்யணும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அவன் போறும்னு சொல்ற அளவுக்கு இதை தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்ல, கைகாட்டிங்கிற பதத்துக்கு வலது கை செஞ்சது இடது கை தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா கொடுத்துட்டோம், நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சு நினைக்கணும். ஐயோ நம்ம இவ்வளவு கொடுத்தோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆந்தனையும் கைகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. பரவன் அடிபாடுறதே நமக்கு சாப்பாடு அப்படின்னு இருக்கும்போது வேற உணவு எதுவுமே தேவையில்லை இல்லையா? அதனாலதான் நெய் உண்ணோம், பால் உண்ணோம் அப்படின்னு பரிசு. அடிபாடி நெய்யுண்ணும், அடிபாடி பாலுண்ணும், இதெல்லாம் செய்ய மாட்டோம், இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறேன். இப்படி நோன்பு நோற்றதால இந்த உலகத்துக்கு என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடுத்த பாசுரத்துல மூணாவது பாசுரத்தில் தெரிவிக்கிறேன். ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால். இந்த அந்த பாவை நோன்புக்காக நம்ம இருக்கவே போய் நீராடினோமானால் என்னெல்லாம் நடக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல, பூங்குவலை போது ஒரிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீத்தம் உளவற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறையும். இப்படி
இந்த தீங்கின்றின்னு ஆரம்பிச்சு இந்த ஆறு வரியில இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் நடக்கும் இந்த நோன்பு நோற்றால் அப்படிங்கிற விஷயத்த இதுல சொல்றோம். ஒரு மாதம் மும்மாறி பெய்யறதுல 9 நாள் வெயில் இருக்கும், 10வது நாள் மழை பெய்யும், இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். அதான் மும்மாறி மழை பெய்யறது அப்படின்னு சொல்லி, மும்மாறி மழைங்கிறது வேற இன்னொரு அர்த்தமும் சொல்லிட்டு இருக்கா. இங்க அர்த்தம் இப்படிதான் சொல்றேன், 9 நாள் மழை பெஞ்சதுனா 10வது நாள், 9 நாள் வெயில் அடிச்சா 10வது நாள் மழை, மாதத்துக்கு 3 நாள் மழை அப்படிங்கிறதா. இது குவளை பூவுல வண்டு மதுபானம் சாட்டுதுன்னா அது ஒரு பெருசிய ஒரு குவளை மலர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்க ஒரு மெத்த மாதிரி ஆடுறோம், அந்த மெத்தையில உட்காந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க ராஜ புத்திரர் மாதிரி அந்த வண்டுகள் தூங்கிட்டு இருக்கு. அப்படி தூங்கி அந்த நெல் அவ்வளவு உசரமா வளரும், நாடெல்லாம் தீங்கு இல்லாம இருக்கும், நீங்காத செல்வம் நிறையும் இப்படிங்கிறப்ப இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறான். இது அடுத்த பாசுரங்கள்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லி மழையை வேண்டி இது பண்றான். இப்படி ஒவ்வொரு பாசத்துலயும் ஒவ்வொரு விஷயம் வருது. நான் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும், 3 பாசத்துல சொல்லிட்டேன் நானு, ஒரு 2 பாசுரத்தை மட்டும் இன்னும் சொல்லிட்டு இந்த இதை முடிச்சுடுறேன். எல்லே இளங்கிலேயே அது 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல ஒவ்வொரு பெண்ணா அவளுடைய வீட்டுக்கு போய் போய் எழுப்புறதா இருக்கும். பேய் பெண்ணேன்னு ஒரு பெண்ணை சொல்லுவா, நாயக பெண் பிள்ளான்னு அதே பெண்ணையே அதே பாட்டிலேயே சொல்லு, பிள்ளா எழுந்திராய், பேய் கூட இழந்துட்டு தூங்கிட்டு இருக்கே பேய் பிள்ளை எழுந்துரு. நம்ம இந்த மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசு பேச்சு வழக்குல பெண் குழந்தைய சொல்லும்போது ஏ பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே இந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்துல உபயோகப்படுத்திருக்க, பிள்ளாய் எழுந்திராய். இன்னொரு 13வது ஒரு பாசுரம் இருக்கு, எல்லே இளங்கிளி ஏ இன்னும் உறங்குதியோ. எல்லே சாதாரணமா பேசக்கூடிய திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கு தான், ஏழே என்னடே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லே இளங்கிளியே, அந்த ஏழேன்னு சொல்லக்கூடிய அந்த பதம் தான் இங்க எல்லேங்கிற வார்த்தையா போயிருக்கு. எல்லே இளங்கிளி ஏ இன்னும் உறங்குதியோ அப்படின்னா இந்த பாட்டுல ஒரு விசேஷம் இருக்கு. மற்ற பாசுரம்லாம் போய் ஒவ்வொரு பெண்ணையா சொல்லி என்னமா இன்னும் தூங்கிட்டு இருக்கே சீக்கிரம் எழுந்திருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த பாசுரம் அப்படி இல்லை, சம்பாஷணையா இருக்கு. நோத்து நோன்புன்னு ஒரு பாசுரம் இருக்கு. இந்த நோத்து நோன்புங்கிற பாசுரத்துல 10வது பாட்டு, அது கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானு. இப்படி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கே, கும்பகர்ணனுக்கும் உனக்கும் ஏதாவது போட்டி நடந்ததா, போட்டியில நீர் கும்பகர்ணனை ஜெயிச்சுட்டியோ, ஜெயிச்சாச்சு அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டி நடக்கிறது அப்படின்னா ஜெயிச்சவனுடைய சொத்து பூரா, தோத்தவனுடைய சொத்து பூரா ஜெயிச்சவனுக்கு வந்துடும். கும்பகர்ணன் தோத்து போயிட்டான், நீ ஜெயிச்சுட்ட, அதனால அவனுடைய சொத்தான தூக்கம்ங்கிறது உனக்கு வந்துடுதோ அப்படின்னு ஒரு நகைச்சுவையா இந்த பாட்டுல நோத்து நோன்புங்கிற இந்த பாசுரத்துல தோத்து உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையும் இந்த பாட்டுல இருக்கு. எல்லா இடங்களிலேயே பாசுரத்துல எப்படி இருக்கிறான், ஒரு சம்பாசனையா உள்ள இருக்கிறவா ஒரு வரியில, உள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு வரியில பேசுவா, வெளியில இருக்கிறவா இன்னொரு வரியில பேசுவா. எல்லே இளங்கிலேயே இன்ன புறங்குதியோ, வெளியில இருக்கிறவா இது சொல்லக்கூடிய வார்த்தை. சில்லன்றளையேன் மீன் அங்கமீர் போதறின், ஏன் சில்லுன்னு வந்து கூப்பிடுறேன், நானா வரமாட்டேனா, அங்கமீர் போதறுகின்றேன் உடனே வல்லையுன் கட்டுரைகள் பண்டே யுன்வா இருந்தும் வெளியில இருக்கிறவா சொல்றான். நீ ஏற்கனவே நன்னா பேசிட்டு இருக்க, உன் பேச்சு திறமல எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா சொல்றது. வல்லேயுன் கட்டுரைகள் பண்டே யுன்வா இருந்தும், நீ பேச்சுக்கு தான் லாய்க்கு, காரியத்துல ஒண்ணும் இல்லை, உட்காந்து தூங்கிட்டே இருக்கே எப்போ போக வேண்டியது அப்படின்னு சொல்லி இவா சொல்றான். பண்டே யுன்வா எரிதும் உடனே உள்ள தூங்கிட்டு இருக்கிறோம், வள்ளீர்கள் நீங்களே, நீங்க தான் நன்னா பேசுவேன், எனக்கு என்ன பேச தெரியும். அடுத்த வரி, நானே தானா இடுக, சரி நானே குத்தம் செஞ்சவளா இருக்கேன், இந்த குத்தத்தை ஒத்துக்கிறேன், இது ஒரு வைஷ்ணவ பண்புன்னு சொல்லுவான். அதாவது யாராவது ஒருத்தர் குத்தம் செஞ்சுட்டா, குத்தம் நீ தான் செஞ்சேன்னு சொல்லியாச்சும் அதை ஒத்துன்றணும், செய்யாட்டாலுமே நீ தான் குத்தம் செஞ்சேன்னு சொல்லணும், ஆமா நான் தான் செஞ்சேன் ஒரு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடணுமா. நானே தானா இடுக அந்த விஷயத்த இந்த இடத்துல ஆண்டாள் தெரிவிக்கிற. இது எல்லை இடங்களே ஒரு சம்பாஷணையா உள்ள இருக்கிறவளும் வெளியில இருக்கிறவளும் சேர்ந்து பேசிட்டே இருக்கிறது. இது முடிச்சது பின்னாடி ஒரு கூட மாலே மணிவண்ணாங்கிற பாசுரம், நேர எல்லா ஒரு 10 பெண்களையும் எழுப்பிட்டு நேர அந்தகோபனுடைய கிரகத்துக்கு போய் அங்க பெருமாள்கிட்ட போய் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தேவையான விஷயங்கள் இந்த நோன்பு அனுஷ்டிப்பதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த 26வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியன், ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சண்டியவே, ஆழப் பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். இந்த விஷயங்கள்லாம் பர வேணும், நல்ல கோல விளக்கு வேணும், இந்த நோன்பு அனுசந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய பெரியவர்கள் பல்லாண்டு பாடுபவர்கள்லாம் வேணும், இதெல்லாம் எனக்கு நீ தந்தருள வேணும் அப்படின்னு சொல்லி போய் இந்த மாலைய மணிவண்ணா பாசுரத்தினால பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறான். உடனே பெருமாளி இவாளுக்கு என்ன செஞ்சாருன்னா ஒரு பறையை எடுத்து கொடுத்தாராம். பறையை எடுத்து கொடுத்த உடனே இவ
இத்தை பறை கொள்வான் அண்ணுகா அன் கோவிந்தா. இந்த பறை யார் கேட்டா? நான் கேட்ட பறை வேற. எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம். எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உனக்கு நான் உறவோட இருக்கணும், உத்தோமேயாவோம் உனக்கே நாம செய்வோம். இதுதான் எனக்கு வேணும், இந்த பறை தான் வேணும். பறை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாலு இடங்கள்ல பறைங்கிற வார்த்தையை நம்ம திருப்பாவையில உபயோகப்படுத்துறோம். நாராயணனே நமக்கே பறை தருவான் முதல் பாசுரத்துல, கூடார வெல்லும் சீர்ல ஒரு பறை, இது மாலை மணிவண்ணாலும் ஒரு பறை சொல்றேன், அப்புறம் சித்தஞ்சிறுகாலில் ஒரு பறை, இத்தை பறை கொள்வான் அண்ணுகான் கோவிந்தான். அடுத்து வங்கக்கடகடைந்த பாசுரத்துல ஒரு பறை வரப்போகுது. அப்ப எந்த பறை வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த பறை வேண்டாம், மத்தைனம் காமங்கள் மாற்று, உனக்கே நான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கணும், உனக்கே நாம் ஆட்சைவோம், வேற எந்த விஷயங்கள்ல எங்களுடைய மனம் சென்றாலும் அந்த ஆசைகளை அறுத்துடணும், உனக்கு அடிபணிந்து உனக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை எனக்கு அருள் செய்ய வேண்டும், இதுக்கு எனக்கு சரின்னு சொல்லு. அதான் பறை அப்படின்னா வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை கொடு போறோம். பறை மலையாளத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஒரு வார்த்தை பறையும் அப்படின்னா பறையினா சொல்லுன்னு அர்த்தம், ஒரு சொல் சொல்லு, எனக்கு இந்த ஒரு சொல் சொன்னா போறும், இத்தை பறை கொள்வான் நீ கொடுத்த அந்த பெரிய பறை வேண்டாம், அந்த பறையை வச்சு தாளம் போடுற பறை எனக்கு தேவையில்லை, இந்த இசைக்கருவி வேண்டாம், எனக்கு உனக்கு அடிமை செய்வதற்கு எனக்கு அருள் புரி, அந்த அருள் தந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தர வார்த்தை எது வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 29வது வாசுரத்துல இந்த திருப்பாவை இந்த நோன்பு நோற்றால் என்ன வேண்டும் அப்படிங்கிறத இந்த 29வது வாசுரத்துல தெரிவிக்கிற. சரி அந்த பகவான் இவாளுக்கு அந்த பறையை கொடுத்தாரா அப்படின்னா, கொடுத்தா நான் வாங்கினேன் அப்படின்னு ஆண்டாள் 30வது வாசுரத்தில் தெரிவிக்கிறான். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை. அங்க போய் அந்த பறையை நான் வாங்கிட்டு வந்தாச்சு, எனக்கு பறை கிடைச்சது. யாரு? இந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமியர்கள் பறை பெற்றுக்கொண்டார்கள். அந்த அவா பறை வாங்கின விஷயத்தை இங்க பட்டர்வீரான் கோதையாகிய நான் இங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல முடிக்கிறேன். அங்க பறை கொண்டவாற்றை அணிபுதுவை வைங்கமள தந்தரியல் பட்டர்வீரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ்வானே முப்பதும் தப்பாமே. இங்கு இப்போ நாங்கள் பறை வாங்கிட்டு வந்துட்டோம், இந்த 30 பாட்டத்தை சொன்னா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு அடுத்த நாள் வரியில சங்கத்தமிழ்வானே முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாள்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளான் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால், செல்வத் திருமாலாலே எல்லாவிடத்திலும் எப்பொழுதும் இன்புற்று வாழ்வர் என்பதாக இந்த பாசுரத்தை முடிக்கிறான். நானும் இதோடு இந்த இதை முடிச்சுக்கிறேன். ஆண்டாளுடைய திருவருளாலே அத்தனை பேரும் செல்வம் நீங்காமல் பெற்று எல்லாவிடத்திலும் எல்லோரும் இன்புற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நிறுத்துகிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. ஒரு நேரம் ஆயிடுத்து நினைச்சேன். நன்றிங்க ஐயா, ஒரு சிறப்பான ஒரு புதுமையான ஒரு நூல் கருத்துரை என்றே கூறிவிடலாம். ஏன்னா பாவைக்கான பெயர், நோன்பிற்கான ஆகுபெயராகி, நூலுக்கும் ஆகி வந்த இருமடி ஆகுபெயர் என்றெல்லாம் இந்த இலக்கணத்தினுடைய நுட்பங்களில் தொடங்கி வைணவ உரை மரபு என்றே ஒன்று உண்டு. படி மரபு, படி உரை அப்படின்னு சொல்லுவாங்க. சற்று கடினமாக இருக்கும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போலவே, ஆனால் அதை ரொம்ப அழகாக எடுத்துரைத்து ரொம்ப எளிமையாக அதுக்குள்ள நுழைவதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு வசதியான வகையில் பேச்சை அமைத்திருந்தார். ஏன்னா சொல்லுக்கே ஒரு பெரிய உரை இருக்கிறது. ஏன்னா செல்வம் அப்படிங்கிற சொல்லுக்கே ஐயா அவர்கள் மிக அழகாக அதை எடுத்து பேசினாங்க. அனுபவித்து பாடியதும் கதை அம்சத்தோடான உரை வழங்கியதும் தங்களுடைய கருத்துரை மிக சிறப்பாக அமைந்ததுங்க ஐயா. நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு சாத்துரை சார்ந்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பதான் வந்த மாதிரி இருந்தது. இளங்கோவன் ஐயா அவர்களை கருத்துரை. அனைவருக்கும் மார்கழி வணக்கம். நாளை மார்கழி 27ஆம் தேதி கூடாரவல்லி அக்காரவடி சார் இன்றே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதிகம் பேசி அறியப்படாத பேராசிரியர் நரசிம்மன் அவர்கள் இவ்வளவு பேசுவார், இப்படி பேசுவார் என்று இந்த மன்றத்தின் மூலம் நான் அறிந்து கொண்டேன்.
அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒவ்வொரு வார்த்தையும் மிக அழகாக அலசி ஆராய்ந்து அதனுடைய பல் நோக்கு பொருட்களை விமர்சனங்களை வியாங்கியானங்களை எடுத்து வைத்த பாங்கு, நிறுத்தி நிதானமாக பொறுமையாக குரல் வளத்துடன் கருத்து வளத்துடன் மிக அழகாக அந்த ஆண்டாளே இந்த விளக்கத்தை கேட்டிருந்தால் இன்னும் அதிகமான மகிழ்வு எழுதியிருப்பாள் என்று நான் நம்புகிறேன். திரும்பவும் அக்கார வடிசல் அழகாக நெய் உடுத்தி அக்கார வடிசல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மிக சிறப்பான ஒரு வியாக்கியானம், மிக சிறப்பான ஒரு கருத்துரை. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் கருத்துரை வழங்கினார். எனக்கு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அவங்க தமிழ் பேராசிரியரா கணித பேராசிரியரா? என்னுடைய பிள்ளைங்கெல்லாம் இங்க சாத்து பள்ளியில படிக்கிறதுல வருஷம் வருஷம் வந்து அங்க வந்து நோன்பு டைம் வந்து ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகள் செய்வாங்க, அப்போ வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இல்லை உள்ள எல்லா பாடலும் எனக்கு அதில் ஒரு அஞ்சாறு பாட்டு தான் தெரியும். எல்லா பாடலுக்குமே ரொம்ப அழகாக இலக்கணங்கள் கூட ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சீரம் கரவைகள் பின் சென்று நல்ல வாசுரங்கள், அந்த வாசுரம் உந்துமத கழித்தன், இந்த வாசுரக்குள்ள அர்த்தங்களை தெரிவிக்க முடியல. இப்போ கரவைகள் பின் சென்றால் அறியாத பிள்ளைகளும் அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரிய அருளாத அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும்ங்கிறதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானம் இடத்துல சொல்லியிருக்கான். அது என்னன்னா, முதல் வாசுரத்தில் நாராயணன் சொன்னா, அடுத்த வாசுரத்துல வாசுதேவன் பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஓங்கி உலகந்த உத்தமண்ணு, இப்படி மாயனை மண்ணு, வடமதுரை மைந்தன், இப்படி வரிசையா பெருமாள் பேரை சொல்லிட்டே வந்தா. ஆனா இந்த பேரெல்லாம் பெருமாள் கேட்டா அவ்வளவு உகப்பா இல்லையா? கோவிந்தன்கிற பேர் தான் அவருக்கு உகப்பா இருந்ததுதான். அதனாலதான் அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, உன்னோட உன் மேல இருக்கக்கூடிய பாசத்தாலதான் அந்த பேரெல்லாம் சொன்னேன். அந்த பேரெல்லாம் சின்ன பேர், உனக்கு பிடிச்ச பேர் கோவிந்தன் தான், குறைவன்றம் இல்லாத கோவிந்தா அப்படின்னு. இந்த கடைசி குறைவைகள் கரவைகள் பிடிச்சிட்டு பாசுரத்துல குறைவன்றம் இல்லாத கோவிந்தாங்கிற வார்த்தையை சொல்றான். கோவிந்தன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு அருளே கிடைக்கிறதா. அது வரைக்கும் மற்ற பாசுரங்கள்லாம் பேர் எவ்வளவோ பேர் சொல்லியாச்சு, ஆனா அந்த பேருக்கெல்லாம் பெருமாள் மடியல, கோவிந்தன்கிற வார்த்தைக்கு தான் மறிஞ்சார் அப்படிங்கிறாப்புல. இந்த இதுதான் பெரும் பேர், மற்ற பேர்கள்லாம் சின்ன பேர். வேதம் கொண்டாடக்கூடிய பேர்னா நாராயணங்கிற பேரைத்தான் வேதம் கொண்டாடுறது, கோவிந்தன்கிற பேரை வேதம் கொண்டாடல. ஆனா இந்த ஆண்டாள் திருவாக்கால வந்த வார்த்தையால இந்த கோவிந்தன்கிற பேர் இருக்க பெரும் பேரானது, மற்ற பேர் சிறு பேரானது. அது அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரிய அருளாதே, சின்ன பேரை வச்சு கூட்டுட்டேன், எனக்கு கோச்சுட்றாத, கோவிந்தாங்க நான் கூப்பிடுறேன், அதனால எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த கரவேல் பின்சென்று பாசுரத்துல தெரிவிக்கிறான். இவர் கூடாரே வெல்லும் சீருங்கிற பாசுரத்துல என்ன விஷயம்னா, இந்த நோன்பை எப்படி முடிக்கணுங்கிற விஷயத்த அந்த பாட்டுல சொல்றான். முதல்ல ரெண்டாவது பாசுரத்துல நோன்பை எப்படி செய்யணும்னு சொன்னா, கூடார வெல்லும் சீர் தான் நோன்பை எப்படி முடிக்கணும், மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர வேண்டும், எல்லாரும் நன்னா சாப்பிட்டு இந்த நோன்பை முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த கூடார விழும் செய்கிற பாசுரங்களை தெரிவிக்கிறேன். இத தெரிவிக்காம விட்டுட்டேன் நான், மன்னிக்கணும். நேரம் கருதி இங்க சுருக்கமா சொன்னீங்க, அதே சேர்ந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப தெளிவா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்க. நன்றி உரை. அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 157. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரை அட்டி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் கணிதவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோ நரசிம்மன் அவர்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை என்னும் நூல் குறித்து சிறப்புரை ஆற்றினார். ஆகு பெயரை தாங்கிய திருப்பாவைக்கான பெயர்காரம் நல்லந்தோனாரின் பரிபாடல் குறிப்பு, நட்சத்திரங்களின் அடிப்படையில் மாதங்களின் பெயர் சூட்டிய முறைமை, நோன்பு எவ்வாறு நிகழ்த்தல் வேண்டும், மழை வேண்டி வேண்டுதல், உறங்குகின்ற பெண்களை எழுப்புதல், கண்ணனிடம் பெண்கள் வேண்டுதல் என்றெல்லாம் ஒரு விளக்கம் உரையாசிரியராகவும் இலக்கியராகவும் பயனும் சொல்லாட்சி வருடங்கள் எழுப்பிய சொற்களஞ்சியமாகவும் உரை நிகழ்த்திய விதம் போற்றுதலுக்கு உரியதையா. சைவ சமய குறவர்களின் மொழியினை
கொஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ், மிஞ்சு தமிழ் என்று கிவா ஜெகநாதரின் கூற்றினை போல் தங்களுடைய பேச்சு எங்களுடைய மனதை வென்று விட்டது ஐயா. பணியில் கணிதம், பேச்சில் தமிழ் கேட்க மனமேங்குதை நேர்ந்தான் போய் இப்பினும் தருணைய சிறப்பான உரைக்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் மற்றும் ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மூணு நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற மலேசியாவை சார்ந்த அருள்நாதன், குணசீலன் சுப்பிரமணியன், சவுந்தரபாண்டியன், ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடுகள் நன்றி. புத்தகங்களை மேலிருந்து கீழ் நோக்கி வாசிக்க வாசிக்க அவரின் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி உயரும் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.